எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சப்ரி டூரிசம். எல்லார் வீட்டிலும் சண்டே ஸ்பெஷல் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன் பெரும்பான்மையாக இருக்கும், மீன் அதிகமாக இருக்கும். இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பு மீன் நல்ல வளர்ப்புங்க. நம்ம வீடியோவில் அவங்க சொல்ல போகிற நாட்டுக்கோழி பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கருங்கோழி நாட்டுக்கோழி, அதாவது கருங்கோழின்னு சொல்ல போகிற கட்டாக நாட்டுக்கோழி வந்து ஒரு கிலோ 650 ரூபா. தரமான கோழி. அது வந்து மூட்டு வலி, இடுப்பலி, கர்ப்பவி பிரச்சனை, இதயம் பிரச்சனை நிறைய மருத்துவம். கட்டாக்நாத் கருங்கோழி சிறுவடி பெரியவடி நல்ல கோழி. அதுமாரி கொங்கு நாட்டு கோழி நல்லாயிருக்கும். கோயம்புத்தூர் அது நல்ல கோழி. நாமக்கல்ல கோழி ஃபேமஸான கோழி. நாமக்கல், சேந்தமங்கலம், பள்ளிப்பாளையம், ராசிபுரம் கோழி நல்லா ஃபேமஸான கோழி. நல்லா உடல் ஆரோக்கியமானது, மூட்டு வலிக்கு நல்லது. அதுமாரி சோனாலி கோழி, அதாவது வருஷத்துக்கு 260 முட்டை போடுங்க அந்த கோழி, சோனாலி கோழி. அதுமாரி பார்த்திங்கன்னா வான்கோழி, வான்கோழி நல்லா வளர்ப்புங்க. வான்கோழி நல்லா வளர்ப்பு, வான்கோழி நல்லா சேல்ஸ் ஆகும். அதுமாரி நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்கள்ல, ஆஸ்ட்ரிச், அது கோழி முட்டை பெருசாக இருக்கும், கோழி பெருசாக. அந்த கோழிலாம் வளர்க்குறாங்க இன்னும் தமிழ்நாட்டு ஒரு சில மாவட்டங்களில் வளர்க்குறாங்க. அது கோயம்புத்தூர் சைடு, ஈரோடு சைடில் வளர்க்குறாங்க ஆஸ்ட்ரிச். அது நல்ல லாபம் தர கோழிங்க. நாட்டுக்கோழி வளர்த்தா நல்லா லாபம், வறுமை ஒழிஞ்சிரும். ஒரு நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க 2.5 கிலோ வருது. 1 கிலோ நாட்டுக்கோழி வந்து 500 ரூபா போகுது. 500 ரூபா போகுது. 2 கிலோ நாட்டுக்கோழி எவ்வளோ? 1000 ரூபா. மிச்சம் ஒரு 1/2 கிலோ 1250 ரூபா முட்டை போடுது. அப்படி இப்படி பார்த்தா ஒரு நாட்டுக்கோழி வளர்த்தாலே ஒரு 4 மாதத்தில் ஒரு கோழி மூலமாக 1500 ரூபா வருமானம் வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 1500 ரூபா. நாட்டுக்கோழி நல்லா வளர்ப்பு, நாட்டுக்கோழியை நல்லா முன்னிலை பெறும். ஆனால் ஜார்ஜ் போய் சொல்லியிருக்காரு, நாட்டுக்கோழி வளர்த்தா வறுமை ஒழிஞ்சிடும். நாட்டுக்கோழி அவ்வளோ நல்லதுங்க. நாட்டுக்கோழி எக்ஸ்போர்ட், ஒரு நாட்டுக்கோழி முட்டை 10 ரூபான்னா 10 முட்டை 100 ரூபா. அவ்வளோ இயற்கை விவசாயத்தை கொண்டு வருங்க. அதனால் கால்நடை விவசாயத்தில் லோ பட்ஜெட் ஹை காஸ்ட், அதாவது சீப் அண்ட் பெஸ்ட், கம்மியான செலவில் அதிக லாபம் பெற ஒரு பிஸ்னஸ் பார்த்து நாட்டுக்கோழி வளர்ப்பு தான். நாட்டுக்கோழி அவ்வளோ நல்லதுங்க. நாட்டுக்கோழி அவ்வளோ நல்லா மூலிகை சத்துங்க. அதுங்க நாட்டுக்கோழி இடித்து சுக்கு வச்சு மிளகு இஞ்சிலாம் போட்டு சூப் குடிப்பேன். நாட்டுக்கோழி அவ்வளோ வளர்ப்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிகமாக எந்த இறைச்சி அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா, ஃபஸ்ட்டு போர்க், ரெண்டாவது வந்து கோழிக்கறி, மூணாவது பீஃப் மாட்டுக்கறி, நான்காவது பார்த்தீங்கன்னா இது ஆட்டுக்கறி, ஐந்தாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இது செம்பரி ஆட்டுக்கறி. மீன் அதிகமாக சாப்பிட்றோம். அதிகமாக சாப்பிட்றது உலகத்தில் 36% மக்கள் சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா போர் பன்றிக்கறி தான். அடுத்து நாட்டுக்கோழி. கோழியில் அவ்வளோ நல்ல ஸ்ட்ரென்த்லாம் இருக்குங்க. எல்லோரும் விவசாயத்தை விட்டு எல்லாம் தவறாக பேசுகிறாங்க. விவசாயம் பண்ணுறவங்க அவ்வளோ இருக்காங்க. சித்தப்பா கூட நாட்டுக்கோழி வளர்க்குறாரு, பிராய்லர் கோழி வளர்க்குற, அது லாபம் தருங்க. லாபம் தரும் தொழில். பிராய்லர் கோழினா ஒரு 3-3.5 கிலோ இருக்கும். நாட்டுக்கோழி 3 கிலோ வந்தாலே லாபம். 3 கிலோ ஒரு நாட்டுக்கோழி வந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் சாலிடாக ஒரு 1 வருஷத்துக்கு 1500 லாபம் பார்க்கலாம். வரங்க வாழ்க விவசாயி, வளர விவசாய பெருங்குடி மக்கள், கால்நடை விவசாயம் முக்கியத்துவம் கொடுங்க. கால்நடை விவசாயத்தில் முன்னணி வைக்கும் மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். அது அவ்வளோவா முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்போ நடந்துச்சு? 1919 நடைபெற்றதுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சப்ரி டூரிசம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரி டூரிசம்.